வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் முக்கிய அரசியல் கட்சிகளான அஇஅதிமுக மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தையை இறுதி செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. இந்த தேர்தலில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு பின்னர் அஇஅதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது. கடந்த 2001 தேர்தலுக்கு பின்னர் அதிமுக பாமக கூட்டணி அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதிமுக கூட்டணியில் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 23 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்து வந்த பாதையை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். 1991 பேரவைத் தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்று ஓரிடத்தில் வெற்றி பெற்றது. பண்டுருட்டி தொகுதியில் அக்கட்சி சார்பில் போட்டியிட்ட பண்டுருட்டி எஸ் ராமச்சந்திரன் வெற்றி பெற்றிருந்தார். 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 116 தொகுதிகளில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் வாழப்பாடி ராமமூர்த்தி தலைமையிலான திவாரி காங்கிரஸ் கட்சியுடன் பாமக கூட்டணி அமைத்து போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்த பாட்டாளி மக்கள் கட்சி 27 தொகுதிகளில் போட்டியிட்டு 20 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. 2006 தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து 31 தொகுதிகளில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 18 இடங்களில் வெற்றி பெற்றது. 2011 தேர்தலில் மீண்டும் திமுகவுடன் கூட்டணி அமைத்த பாமக 30 இடங்களில் போட்டியிட்டு 3 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது. கடந்த 2016 தேர்தலில் தனித்து 232 தொகுதிகளில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி ஓரிடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. இந்த நிலையில் இம்முறை 20 ஆண்டுகால இடைவெளிக்கு பின்னர் அதிமுகவுடன் கரம் கோர்த்துள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த தேர்தல் மூலம் ஆளும் கட்சியுடன் கைகோர்த்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை தொகுதிகளில் வெல்லும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.